இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் எஃப்ஐபியில் அடிக்கடி வர வீடியோ. சம்டைம்ஸ் சில பேர் பார்ப்பீங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிருவீங்க. இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யார், இது என்னது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் டெரிஃபிக் அர்பன் லெஜண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு கதை சொல்லட்டுமா. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இருந்தாங்க, மறக்காம நம்ம வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். உங்களிடம் எத்தனை பேர் இது வந்து உண்மைன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் பொய்யன்னு சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அர்பன் லெஜண்டை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த டவுட் இருந்துச்சு, ஏன்னா பல ஆர்டிகல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி உண்மையாக சொல்லியிருக்காங்க, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பொய்யன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த அர்பன் லெஜண்டை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அமெரிக்கன் சவுத் ஈஸ்டில் கூப்பிடுறப்பட இந்த அர்பன் லெஜண்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வாக்கர்னு சொல்கிறோம். இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே ஒரு டெரிஃபிக்கான ஒரு டேஞ்சரஸான மோட்டோனை ஈவில் டைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கின் வாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மந்திரவாதிகளோட ரிச்சுவல்ஸ் படி வர்றவங்க தான் இந்த ஸ்கின் வாக்கர்ஸ். இந்த ஸ்கின் வாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பவர் இருக்குது. என்னதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது எத்தனை பேர் வந்து நம்புறீங்கன்னு தெரில, பட் இதுதான் அதோடய ஃபேக்ட்டு. இந்த ஸ்கின் வாக்கர்னால அதோட ரோல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷாலேருந்து ஒரு மிருகமாக மாற முடியும், ஒரு மிருகமாக இருந்து ஒரு மனுஷாலாக மாற முடியும். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் சொல்கிறது வந்து நான் படக்காதையை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நான் கிடச்ச இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம மூவிங்களை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்துருப்போம், இப்போல்லாம் வர வர தமிழ் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி நிறைய ஃபேண்டசிஸ் மூவி கூட எடுக்கிறாங்க. ஆனால் ரியலாக சொல்லப்போனால் இவங்கனால இந்த மாதிரி அவங்களோட ரோலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வாக்கர்னு சொல்கிறாங்க, எதனால ஸ்கின் வாக்கர் ஆனாங்கன்னு ரெண்டு ரீசன் இருக்குங்க. அந்த ரீசனை தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறேன். மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாபத்தினாலதான் பல பேர் ஸ்கின் வாக்கராக மாறுறாங்க. யாரோட சாபம்னு கேட்டிங்கன்னா வாழ்கிற லிவிங் கிரீச்சர்ஸ் லைக் ஹியூமன் அனிமல்ஸ். இப்போ அனிமல் சைடில் நம்ம பார்த்தோம்னா நாய் பூனைலாம் இருக்கும். சில பேருக்கு நாய் பூனை பிடிக்காது, அதை நம்ம துரத்தி விடுறது அது வேறு கதை. ஆனால் இதே வந்து அந்த நாய் பூனையை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் நம்ம வந்து அந்த நாய் பூனையை வாழ்கிற லிவிங் கிரியேச்சரை வந்து நம்ம கொள்றோன்னா அதோட சாபத்தினாலையும் சில பேர் ஸ்கின் வாக்கராக மாறுறவங்க இருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மனசாலுங்க, சில பேருக்கு நம்மளை பிடிக்காது, நம்மளுக்கும் சில பேர் பிடிக்காது, அதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது வேறு கதை. ஆனால் அவங்கள கரை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சாபத்தினாலையும் நம்ம ஸ்கின் வாக்கராக மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ரீசன் வந்து கேட்டிங்கன்னா நம்மளோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து கொல்லப்படுறதுனால நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகியாச்சும் நம்ம ஸ்கின் வாக்கராக மாறுவோம். நம்ம எதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமாக நம்ம வந்து கொல்லப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு சில பர்சனல் இஷ்யூஸ், சில பர்சனல் வேர்ஜன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதனால கூட அவங்க வந்து நம்மளை கொல்ற மூலியமாக நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகியாச்சும் நம்ம ஸ்கின் வாக்கராக மாறுவோம். இந்த அமெரிக்கன் பீப்பிள்லாம் ரொம்பவே கண்மூடித்தனமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகியாச்சும் இந்த மாதிரி ஸ்கின் வாக்கராக அவங்க மாறுவாங்க. அது வந்து அவங்க மனிதனாக மாறுறாங்களா இல்லை மிருகமாக வராங்களா அப்படின்னு தெரியாது. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி ஊர் மாறி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிட்டான இந்த ரெண்டு ரீசனை வச்சுட்டு அவங்க இன்ன வரைக்கும் நம்புவாங்க. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால மனசால் உருவமாகவும் மாற முடியும், மிருகம் உருவமாகவும் மாற முடியும். அட் த சேம் டைம் அவங்களால நம்மளை மாதிரி ஒரு உருவத்துக்கும் வர முடியும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட கதைகளை பார்த்துருப்போம், நிறைய இங்கிலீஷ் மூவி தமிழ் மூவிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இதில் ரியல் டைமில் ரியல் லைஃப்பில் நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப அமானுஷமாகவும் ஃபீல் பண்ணும். ஆனால் இந்த ஸ்கின் வாக்கர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரியறவங்க A to Z இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நெவாஜோ ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த மாதிரி இந்த ரெட் இண்டியன்ஸ், இவங்க வந்து நேட்டிவ் அமெரிக்கன் இண்டியன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வாக்கர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டவங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்கின் வாக்கர்ஸ் வந்து அவங்களோட மொழியில் ஈஹ்வா அல் அன்ஃப்ரோஸ் அப்படின்னு நான் தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தேன்னா நான் கீழே வந்து டைப் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கூப்பிடுவாங்க, விச் மீன்ஸ் இவங்களால வந்து நாலு காலில் நடக்க முடியும். சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு கால் தான் இருக்கும், பட் இவங்களால நாலு காலில் நடக்க முடியும். அண்ட் வந்து த மோஸ்ட் டெரிஃபிக் டேஞ்சரஸான ஒரு க்ரீச்சர்னா அமெரிக்காவில் இவங்க இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. பொதுவாக வெளியே போகிறவங்க இந்த மாதிரி லேட் நைட்டில் வராங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்னா ஸ்கின் வாக்கர்ஸை நம்ம எங்கேயாச்சும் பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு காட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளார போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உருவத்தை பார்ப்போம்,
அது மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க இருக்காங்க, அது இந்த மாதிரி ஸ்கின் வாக்கர்ஸாக மாறுவாங்கன்னு இந்த மாதிரி அவுட்சைடர்ஸ் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக இருப்பாங்க. உங்களை பற்றி பேட் சைட் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவங்களை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணவங்க தான். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஹீலர்ஸ்னு கூப்பிடுவாங்க. அப்போது வந்து ஹீலர்ஸ்னு கூப்பிடும் போது நல்ல விஷயத்துக்கு மட்டும் அவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்கு வந்து மக்கள் வந்து இவங்களோட அந்த உருவத்தை வச்சு பயப்பட ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து இவங்க ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப வந்து ஒரு ஒரு பயங்கர கொடியான ஒரு க்ரீச்சராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுனால அந்த அந்த பேட் பேட் ரிச்சுவல்ஸ் ஈவலான ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுனால ஸோ இவங்கனால வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஒரு ஒரு ஹியூமன் டு அனிமலாக மட்டும் மாற முடியாது, அனிமலாக அவங்க எந்த அனிமலாக மாறலாம், ஆனால் ஹியூமன் டு மேன் டு ஃபீமேலாக மாறலாம், ஃபீமேல் டு மேலாக மாறலாம், இந்த மாதிரியாக கூட அவங்களால மாறிக்க முடியும். யார் மாதிரி அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால கூட அவங்களால ஒரு செகண்டே அவங்க வந்து நான் மாற முடியும். இந்த மாதிரி அன்னோன் க்ரீச்சர்ஸ்லாம் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொன்னாலே ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணுது நம்மளுக்கு, ரொம்ப பயமாகவும் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஐ கான்டாக்ட் மூலிமா அவங்க அவங்கள வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் படுத்த முடியும். அட் த சேம் டைம் அவங்களால நம்மளை கொல்ல முடியும். யாருக்கு தான் நின்று பார்க்கறதுக்கு தைரியம் காமாவும் இல்லையா? ஆனால் அந்த அட் த சேம் டைம் சில பேர் வந்து அதை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அந்த உருவத்தை சேஞ்ச் பண்ணுதுன்னு சில பேர் இருப்பாங்க. பட் அது கூட ஐ கான்டாக்ட் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்து. அண்ட் நம்மளால் உயிரோடு அந்த இடத்த விட்டு போக முடியாது. ஆக மொத்தத்தில் ஒரு அக்ரெசிவான ஒரு க்ரீச்சர்னால் இப்போ வரைக்கும் அமெரிக்கன்ஸ் நம்பப்படுற ஒரு விஷயம்னா அது ஸ்கின் வாக்கர்ஸ் தான். நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்கின் வாக்கர்ஸை பற்றி. நானே இந்த ஸ்கின் வாக்கர்ஸை பற்றி கேள்விப்படும் போது எனக்கே ஒரு மாதிரி பயங்கர மாதிரி தான் ஃபீல் பண்ணிச்சு. இவங்களை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, உங்களை பற்றி ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் பார்க்கலாம் த்ரூவான ஆர்டிகல்ஸு அண்ட் யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணலாம். இன்னும் உங்களை ஒரு பயங்கரமான ஒரு க்ரீப்பியான ஸ்டோரியோட நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதோட உங்கள்கிட்ட விடை பிரிக்கிறது நான் உங்கள் நேசன். சோ இவங்களோட தோலெல்லாம் உரிச்சி பண்ணவே எனக்கு தேவையில்லை.